இந்தியாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ரஹ்மான் சார் போய் ஆஸ்கர் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ இந்தியாவிலிருந்து போயிட்டு மரகத மணி வாங்கிட்டு வந்துருக்காரு. நாட்டு 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 பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. நடிகர்கள் நடிச்சிட்டாங்க, நீங்க பாக்காதீங்க, நீங்க ஆட ஆட் வருது, நீங்க இந்த ஏட பாக்குறீங்க. சாருடைய படம் நீங்க இந்த படம் பார்க்கல, அதான் உண்மை. அதாவது எனக்கு வந்து பொல்லாதவன் நடித்தேன், ஆடுகளம் நடித்தேன், வடச்சனை நடித்தேன், அசுரன் நடித்தேன், எல்லாமே நடித்தேன். எங்கள் சார் வந்து எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. விடுதலை படத்தில் கொடுத்துருக்காரா? விடுதலை படத்தில் எங்கள் விடுதலை படத்தில் வந்து அந்த போலீஸ் கதை. நான் என்னை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுதா? நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போது சென்ட்ராயன் வந்து ரகடு, அதாவது ரவுடி கேரக்டரு, வட சென்னை இந்த கள்ளக்கடத்தல் அந்த மாதிரி கேரக்டர் தான் சென்ட்ராயனை கூப்பிடுவாரா? கடத்தல் இந்த ரேப்பு அதெல்லாம் அடுத்ததான் கேட்கறேன். ஏன் நல்லதாக ஏன் போயிட்டுருக்கு? அப்படிலாம் இப்போ நம்ம வெற்றி சாரை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலையும் எனக்கு இருக்கேன். நான் இதில் நான் சார்கிட்ட போய் கேட்டேன், இந்த படத்தில் இல்லைடாதுன்னா இது வந்து ஒரு வேறு மாதிரி போய்கிட்டுருக்கு, நீ வந்து இப்போ அந்த இதில் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்குற, ஏன்னா இதில் வந்த மொத்தமாக ஒரு 100 நாள் 40 60 நாள் டேட் வேணும், அதில் லாக் பண்ணி இதில் எது இல்லைனா சின்னதாக இருந்தால் இதாகிருந்தால் நீ அந்த படத்தை முடிச்சுட்டு வா, நம்ம பார்த்துக்கலாம். இந்த பார்ட் இருக்குல்ல, இன்னும் பார்ட்டில் ஷூட்டிங்லாம் இருக்குது. மேபி சார்கிட்ட போய் நான் கேட்பேன், திருப்பியும் போய் நான் கேட்பேன். கேட்டோன்னா பார்ட்டில் கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் நடிப்பேன். ஏன்னா இப்போது ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்மி சீட்டு கட்டு விளையாட்டுன்றது இன்டர்நெட்டில் வந்துருச்சு, அதனால் பல பேர் இறந்துடுறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் சூசைட் கூட பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் உங்களை கூப்பிட்டா நீங்கள் நடிப்பீங்களா நடிக்க மாட்டீங்களா? இல்லைதான், எனக்கு அதாவது ரம்மின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், அது தெரியும். மங்காத்தான ஒரு படம், அஜித் சார் படம், அதை நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். வேறு வந்து இந்த சீட்டு ஆட்டம் எனக்கு தெரியாது, இன்னுமே தெரியாது. மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி ஆடுக்கு நான் கூப்பிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அது தெரிஞ்சால் தான் போகிறது. இல்லை இல்லை, இப்போ ஆடுன்னு எடுக்கும்போது உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க, நடின்னு சொன்ன நடிக்க தானே போகிறீங்க? அப்படின்னா பணம் கொடுத்தா எல்லா ஆடலாமே நடிக்க முடியும். அப்படிலாம் போக மாட்டேன். ஓரளவுக்கு டீசென்சியாக இருந்தால் போகலாம். இந்த இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடியங்களே இந்த ரம்மிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து விளம்பரம்லாம் நடிச்சிட்ருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆடெல்லாம் நான் பார்க்கலையாப்பா. மொபைலே உங்கள்கிட்ட இல்லையா? இல்லை மொபைல் வச்சுருக்கேன், ஆனால் நான் பார்க்குற நேரத்தில் அந்த ஆடு வர மாட்டேங்குதே. எடுத்து சொல்றேன், சுப்ரீம் சார் சரத்குமார், வரலட்சுமி சரத்குமாருடைய அவர் வந்து ரம்மி அந்த ஆடுக்கு நடிச்சிருக்காரு. சரத்குமார் சார் நடிச்சிருக்காரு, நம்ம அது சரத்குமார் சார் நடிச்சிக்கிறேன். அவர் பேசுறது நம்ம நல்லா இருக்காது. ஓகே, இது விளையாடுங்க சொல்றது. அவர் பேசுற அவர் ஸ்டைலு ரம்மி ஜங்கிலி ரம்மி விளையாடுங்க, அதானே ஜங்கிலி ரம்மி விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடிச்சது சரியா தவறான்னு கேட்குறோம். இல்லை அந்த கருத்து எப்படி சார், அதை பற்றி எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாமல் போய் கேட்குறீங்களே ஐயா சாமியே, அதை பற்றி தெரியாது. வேறு எதாவது கேளுங்களேன். சூதாட்டம் எப்படி விளாடு சார், நல்லதாக கெட்டது? சூதாட்டம் கெட்டது தானே சார், சூதாட்டம் கெட்டது தான். அப்போ அதை ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு, அதை பற்றி என்ன சார் என்கரேஜ்மெண்ட்டு? என சார் இது வந்து எனக்கு இது எப்படி, நான் அப்படி பார்த்தா கிரிக்கெட் கூட தான் சூதாட்டம். அப்போ அது எல்லோரும் வந்து இந்தியா பாகிஸ்தானு இது மேட்ச்சு சுவிட்சர்லாந்து கஜர்லாந்து எல்லாம் பார்த்து நம்ம டிவியை பார்த்து வேலையை விட்டு ஒருத்தனை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவையில் வேலையை விட்டுட்டு டிவி பார்த்து உட்காந்துருக்கான். கிரிக்கெட் கிரிக்கெட் சூதாட்டத்தில் யாரும் சாகலை, ரம்மி சூதாட்டத்தில் வந்து நிறைய பேர் சாகுறாங்கல்ல. அது நான் என்ன தலைவர், அதாவது இது என்ன பண்ணுறது, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய கத்திலையும் சாகலாம், இவ்வளவுண்டு பிளேட்லையும் சாகலாம். நீங்க பாக்காதீங்க இப்போ நீங்கள் நடித்ததுக்காக நாங்கள் பார்க்காம இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. இல்லைங்க, அவங்க நடிக்கிறாங்க அந்த விஷயம் என்கிட்ட தெரியாது, புரியுதுங்களா? அவங்க நடிச்சிட்டாங்க ஏதோ விஷயம் தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஆடு பார்க்குறீங்க? பார்க்காதீங்க, அதை விளையாடாதீங்க, ஏடா பிளாக் பண்ணிடுங்க. அந்த என்னது அந்த ஆப்பு? இல்லை நாங்கள் விளையாடல, நாங்கள் அப்போ வச்சு நம்ம ஆப்பு வைக்கிறதுக்கு தான் நிறைய முறை இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசார்பாக முறை வச்சுக்கிட்டே இருக்காங்க, தடை பண்ணாமல் இருக்காங்க இன்ன வரைக்கும். ஸோ அது மனுலாம் கொடுத்துருக்காங்க, ஆளுநர் வரையும் போயிருக்கேன், அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அந்த இஷ்யூலாம் போகாமல் இங்கே வந்து உயிர் பலி நிறைய சூசைட் ஆகிட்டே இருக்கேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் தாம்பரம் சரௌண்டிங்கில் கூடிய மாடம்பாக்கத்தில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார், இவ்வளோ பணம் நான் இழந்துட்டேன் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு இறந்துட்டேன் போல. பார்க்கல நான், ஆனால் உண்மையிலே வந்து சூசைட் பண்ணுறது வந்து ஒரு கொலையான விஷயந்தேன், அது வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவர் பண்ணியிருக்க ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஆனால் அவர் ஏன் வந்து அவருடைய பணத்தை வந்து மொத்தத்தையும் வந்து ஜங்கிலி ரம்மியில் போடணும்? உடைக்கிறதுக்கு பிஸ்னஸுக்கு அவ்வளோ இது இருக்குது, அதுக்கு போட்டு நீங்கள் உடைச்சிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம், நீ எதுக்கு சாகணும்? இவருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் என்ன சொல்கிறது,
இவர் அதில் போயிட்டு ஏதோ ஏமாந்ததுனால செத்துட்டார். அவங்களே அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆழ்ந்த இருத்து இறங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சார். இப்போ இந்தியா லெவலில் நேற்று ஆஸ்கர் விருது கொடுத்தாங்க. இந்தியா லெவலில் வந்து செல்லோ ஷோன்னு சொல்லி ஒரு குஜராத்தி ஃபிலிம்ல வந்து இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு அனுப்புனாங்க. அந்த படம் வரல. ஆனால் அதில் வந்து இரவி நிழல் உள்ளிட்ட சில தமிழ் படங்கள் வந்து இந்தியா லெவலில் தேர்வு ஆகலை. அப்போஸ் அந்த மாதிரி படங்கள் போயிருந்தால் ஆஸ்கர் விருது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் உங்களோட நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்கிறோம். இல்லை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களா? ஏன்னா இந்தியா லெவலில் வந்து தமிழ் படம் இருந்தும் ஒரு குஜராத்தி படத்தை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி ஆஸ்கருக்கு அனுப்புனாங்க. ஆஸ்கர் லெவலில் அந்த படம் வரல, வேற ஒரு படம் தான் வந்து. நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா நம்ம இந்தியாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ரஹ்மான் சார் போய் ஆஸ்கர் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்படி இந்தியாவிலிருந்து போயிட்டு மரகத மணி வாங்கிட்டு வந்துருக்காரு. நாட்டு பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டார். கீரவாணி சார் வாங்கிட்டு வந்தார். அது மாதிரி இந்தியா படமா, அது இந்தியா படம் நம்ம படமா எடுத்துக்கிறோம். இல்லை தமிழ் படங்கள் போயிருந்தா இன்னும் அந்த தமிழன் கிடைச்ச சந்தோஷம். ஆனால் கீரவாணி வாங்கின இன்னும் இல்லை தலைவர், அடுத்த வருஷம் கொண்டாடுவாங்கல்ல. இப்போ 99 வருஷமா ஆஸ்கர் கொண்டாடுறது, அவங்க 1000 வருஷம் கொண்டாடுவாங்க. 1000 வருஷம் நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, நாட்டு பாட்டுக்கு கீரவாணி வந்து அவார்டு வாங்கிட்டார் சொன்னீங்க. ஆனால் அது ஒரு இந்து சார்ந்த படமாக இருக்குது, அதனால தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தகவல் பரவிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்து கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு இது எல்லாமே ஒன்று தான் தலைவா. இந்தியாக்குள்ளே அதெல்லாம் ஒன்று தான். நம்ம ஏன் அதை சில பேர் தாங்க பிரித்து பார்க்குறாங்க? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்று தான். அதை நாமம் இப்படி போடுறோம்ல, அது மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒன்று தான், புத்தா அது ஒன்று, எல்லாமே ஒன்று. நம்ம ஒன்றா நம்ம மனசு தான் தலைவா. இப்படி வச்சா எல்லாருக்கும் பிடிக்கும், இப்படி வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையும் இப்படி பார்ப்போமே, எல்லாம் கடவுள் தான். பெரிய கேரக்டர் அமையலன்னு கிடையாது சார். அது வந்து டைரக்டர் கோகுல் சார் வந்து நிறைய அந்த படத்துக்காண்டி அவ்வளவு மெனக்கட்டி எனக்கு அவ்வளவு பெரிய ரோல் கொடுத்துருக்காரு. கோகுல் சார் வந்து ஒரு பெரிய நன்றி. அதை பார்த்துட்டு நிறைய படங்கள் வந்துச்சு எனக்கு. பட் எனக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதுதான், எனக்கு வந்து காமெடியெல்லாம் நடிக்க தான் எனக்கு ஆசை. ஏன்னா இப்போ எனக்கு ரௌத்ரம் முடிச்சு ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது மூடர் குடம் வந்துருச்சு எனக்கு. ஒரே கலர் ரெண்டு மாங்காய் மாதிரி எனக்கு ரௌத்ரமும் ஹிட்டு மூடர் குடமும் ஹிட்டு. அது மாதிரி எல்லாமே படம் பண்ணணும்னு தான் ஆசை. இன்னொரு இஷ்யூ, இந்த எலிஃபென்ட் விஸ்வரியன்னு சொல்லிட்டு ஒரு யானையை வச்சு முதுமலை சார் தம்பதி வந்து ஒரு படம் நேற்று ஆஸ்கர் வாங்கின ஒரு தமிழ் படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு வந்து உலக அளவில் ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது அது எப்படி பார்க்குறாங்க? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், ஒருத்தர் அது அந்த ஒரு மிருகங்களை வச்சு எடுத்திருக்காருன்னா அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் அந்த டீமுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள், பெரிய நன்றி. அதை நடித்த நடிகர்களும் பெரிய நன்றி. அது இல்லாமல் அது அது வந்து இந்திய படமாக இந்திய மொழி, அது மலையாள படம் தானே. தமிழில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம், தமிழில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போயிருக்கேன்னா பெரிய பெருமை தானே. அப்போ நான் எடுத்த மாதிரி தான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். அதை இங்கே உள்ள ஒரு வரவேற்பு கிடைக்கிது. கிடைக்கிது இன்னும் எந்த அளவுக்கு இன்னும் பெருசாக கிடைக்கும், இன்னும் ரொம்ப பெருசாக கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வெற்றி வெற்றி அடுத்த தலைவர் விட்ட பயம்.